முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பு உண்டு நிறைவான மகிழ்ச்சி நிறே நித்திய பேரின்பமே நிறைவான மகிழ்ச்சி நிறே நித்திய பேரின்பமே பிரைஸ் லார்ட் ஆண்டு இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பெரும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக ஆண்டு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். யெகோவா ஈரே, நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த அருமையான வார்த்தையை பார்க்கிற கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற ஒரு ஆண்டவரிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். வாழ்க்கையின் எல்லாவற்றையும் கவனிக்கிற ஆண்டவர், நிச்சயமாக உதவி செய்கிற ஆண்டவர், நீங்களாகவே சீர்படுத்த தவறின காரியங்களை சீர்படுத்த, கெடுத்துக்கொண்ட காரியங்களை சரிப்படுத்த உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பார், தேவ மகிமையை காண்பீர்கள். தொடர்ந்து யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்று சொல்லி நாம் கர்த்தரை கனப்படுத்துவோமா, மகிமைப்படுத்துவோமா? எங்களோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை கனப்படுத்துகிறீர்களா? இணைந்து பாடுவோம். சிரித்த முகத்தோடு அனைத்தையும் அருளிலும் எனக்கென தந்திடும், வாழக்கரம் என்னை உயர்த்திடும் தேவனே. அனைத்தையும் அருளிலும் எனக்கென தந்திடும், வாழக்கரம் என்னை உயர்த்திடும் தேவனே. சுகமாய் நடத்திடும், கழுவினை போல என்னை சுமந்திடும் என் தேவனே. நேராமல் காத்திடும், கழுவினை போல என்னை சுமந்திடும் என் தேவனே. செத்தை நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுவினை போல என்னை சுமந்திடும் என் தேவனே. சொல்க எல்லாம்
உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே மலைகளையும் பதராக்குவே என் தேவனே தேவன பிறந்தவன் எவருமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே மலைகளையும் பதராக்குவே என் தேவனே ஆம் தேவ ஜனங்களே, யெகோவா ஈரே, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் ஒன்றின் குறித்து கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிச்சயமாக ஆளுகை செய்யும். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தை கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிச்சிடலாமா? அருமையான நித்திய பெயரும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். நித்திய பெயரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி மூலமாக கர்த்தர் எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலும் அவர் எண்ணற்ற நன்மைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். திருமணத்தை காத்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், பேர குழந்தைகளாக இருக்கலாம், உடனடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு அதை சொத்த நன்மை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆயிரக்கணக்கான திருமணங்கள், அது மாத்திரம் ஒரே குடும்பத்தில் 5 திருமணங்கள் அப்படிலாம் நடந்திருக்கிறது. ஸோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் அற்புதங்களை செய்ய விசுவாசத்தோடு கூட பதிவு செய்யுங்கள், நன்மை காண்பீர்கள். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தை அனுப்பமாக இந்த நாளின் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. சுவிசேஷ புத்தகங்களில் 4 புத்தகங்களிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த வேத பகுதி. இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு அல்ல சோத்திரம் எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு பெரிய போஷிப்பை நட்டலேட்டார். கரங்களை வைத்து ஒரு அலட்சங்க பார்ப்பேன். ஹாலே லூயா பிரைஸ். 5 அப்பத்தையும் 2 மீனை வைத்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள். மத்தேயு 14:13-21 வசனங்களிலும், மாற்கு 6:30-44 வசனங்களிலும், லூக்கா 9:10-17 வசனங்களிலும் இதே சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இங்கே ஒரு தேவை வந்தது, அந்த தேவை ஆண்டவர் சந்தித்தார். பிரைஸ் தி லார்ட். அதான் இன்னைக்கு பாட்டு நிறைய பாட்டு பாடினோம். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற ஆண்டவர் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். எனவே இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, தேவைகளை உருவாக்கி அவற்றை சந்திக்கும் தேவன். தேவைகளை உருவாக்கி அவற்றை சந்திக்கும் தேவன், ஒரு நினைப்பூட்டுதலின் செய்தியாக இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நான் பேசுகிறதுக்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு. இந்த வார்த்தையை பல விதங்களிலே கர்த்தர் உறுதிப்படுத்தி தந்தபடினாலே உங்கள் மத்தியில் நான் தைரியமாக பேசுகிறேன். நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு நிறைவின் தேவன். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற ஆண்டவர், தேவைகளை உருவாக்கி அவைகளை சந்திக்கும் தேவன். இந்த பகுதியிலிருந்து ஆலோசோத்தர் 5 சத்தியங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். 5 ஃபேக்ட்ஸ், 5 சத்தியங்கள், 5 போதனைகளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். முதலாவதாக நீங்கள் கற்றுக்கொள்கிற ஆலோசோத்திரம் பாடம் என்ன அப்படின்னா, தேவைகள் தான் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். நீங்கள் 5 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, யோவான் 6:5 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து தள்ளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பியை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று சொல்லி கேட்டார்.
பிரைஸ். அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பேக்ரவுண்டை வாசித்து பார்க்கும் பொழுது யோவானின் சிறை சேதத்தை பார்க்கிறோம். யோவான் மறித்த பின்பதாக அவனை சீஷர்கள் கல்லறையில் அடக்கம் பண்ணுகிறார்கள். ஏரோது இயேசுவை பார்க்க விரும்பினான். இந்த செய்தியை இயேசுவிடத்திலே வந்து சொல்கிறாங்க. சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து செய்த காரியம் என்ன? சற்று தனித்து இளைப்பார விரும்பினார். எனவே ஒரு படவில் ஏறி பெத்சாயிதா பட்டண வனாந்திரமான ஒரு இடத்திற்கு அவர் போகிறதை கொடுத்து பார்க்கணும். எங்கே போகிறாரு? பெத்சாயிதா பட்டணத்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த போகிற செய்தியை அறிந்து பார்த்த ஜனங்கள் கால்நடையாக அவருக்கு முன்பாக கூடி வந்துட்டாங்க. பாருங்கள், இவர் போட்டில் போகிறதுக்குள்ளே அவங்க நடந்தே வந்துட்டாங்க. எவ்வளோ உற்சாகமான ஆட்கள், உங்களை மாதிரி உற்சாகமான ஒரு ஆட்கள், வேகமாக ஓடி நடையும் ஓட்டமாக ஓடி படகுல வர ஸ்லோவாக வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னால் இவர் வர்றதுக்கு முன்னால் வந்துட்டாங்க. இவர் வந்து ரெஸ்ட் எடுக்க தான் வந்தார். இங்கே பார்த்தா ஒரு பெரிய கூட்டம் ஜனங்கள் இருக்கிறது குறித்து பார்க்குறோம். மூணு நாள் பேசுகிறது குறித்து உங்களால் தெரியும் சம்பவம். உடனே என்ன செய்கிறாரு? இயேசு தம்முடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறதை பார்க்குறோம். வியாதியஸ்தர்களை அங்கே சுகமாக்குகிறார். வெகு நேரம் பேசி மாலைகள் சீஷர் வந்து சொல்கிறாங்க, வனாந்திரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, புசிக்கிறதற்கு ஒன்றும் இல்லை, கிராமங்களுக்கு உணவு கொள்ள அனுப்பிவிட வேண்டும். ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கீங்க, தயவுசெய்து போய் கிராமங்களுக்கு அனுப்புங்க, போய் சாப்பிட்டுட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, அவர்கள் போக வேண்டாம், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. உடனே சீஷர்கள் பிரைஸ், இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னா 200 பணத்துக்கு அப்பங்கள் வாங்கினாலும் புசிக்கிறதற்கு கொடுக்கறதற்கு சாத்தியமில்லைன்னு சொல்கிறத கொடுத்து பார்க்குறோம். பிரைஸில் உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கிறது? உடனே அந்தரையா பிரைஸ்லால் ஃபுல்லாக கிளியராக பிரைஸில் அப்போ டீட்டெயிலாக பார்க்குறாங்க. பிரைஸ் இவ்வளோ பேருக்கு அப்பங்கள் கொள்ளலாம் அப்படின்னு யார் நிறைய வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்காம யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. பிரைஸ்லால் உங்களுக்கு புரியுதா? நிறைய பேர் நம்ம ஏசுவோம், ஒரு 100 பேர் வந்துட்டாங்க, சரி உங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னா இருக்கிறையே பெரிய ஹோட்டலுக்கு நம்ம நினைப்போம், அலச நினைப்போம், இவங்கள்ட்ட இந்த போய் ஆர்டர் பண்ணால் டைமுக்கு தந்துருவாங்கன்னு. ஆனால் இந்த அந்தரையா பாருங்கள், சூப்பரான ஆள், எல்லாம் கேட்டிருப்பார், யார் இல்லைன்னு யார்ட்டையாவது இருக்கணுமே அப்படி சொல்லி கேட்ட பொழுது ஒரு சின்ன தம்பிகிட்ட, எனது 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். இதென்னு பாருங்கள், அங்கே ஏறக்கால 5000 புருஷர்கள் இருந்தால் சொல்லப்பட்டிருக்குது. மனைவிகளுடைய பெண்களுடைய எண்ணிக்கையில் பிள்ளைகளுடைய எண்ணிக்கையில் இவனை கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு ஆள், எனது கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு ஆள். அப்படிதானே வேதத்தில் பார்க்கும்பொழுது தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது, லசோத்ரம், ஆண்டவர் ராஜாவாக உம்முடைய குமாரனை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார்னு சொன்ன பொழுது லசோத்ரம் அவங்க தகப்பனார் என்ன செய்கிறாரு? மூத்தவன்லேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றாரு. உடனே சாமியில் கேட்குறாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா, வேறு இருக்கிறாங்களா? ஏன்னா அவன் கணக்கிலேயே அப்பா எடுக்கலை. ஒருத்தன் இருக்கிறான், அவன் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்ருக்கான், அவனை கூட்டிகிட்டு வான்னு சொன்ன பொழுது ஆண்டு சொல்ல, இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. கரங்களை வைத்து ஒரு அலட்சியம் பார்ப்போம். யார் மறந்தாலும் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஆட்கள் உங்களை மறக்க மாட்டாங்க, அதே நேரத்தில் கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயிரத்தில் கை வச்சு கர்த்தர் என்னை மறக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இவன் அல்ல, எங்கள் லிஸ்ட்லேயே இல்லாத கேஸ், ஆனால் அவனை கர்த்தர் பயன்படுத்துகிறான். பிரைஸ்லா அடிக்கடி சொல்லுவாங்கள்ல, இந்த பையனுடைய பேர் மட்டும் பிரைஸ்லா தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வீடுகளில் ஒரு பேர் அந்த பேராக இருந்திருக்கும். இன்றைக்கி டேவிட் நிறையா இருக்கிறாங்க, சாமுவேல் நிறையா இருக்கிறாங்க, மோசஸ் இருக்கிறாங்க, ஏரன் இருக்கிறாங்க, அப்படிதானே தானியல் இருக்கிறாங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பையனுடைய பேர் சில இடங்களில் நோவாவுடைய மனைவி பேர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. ரைட்டா? அந்த மாதிரி மட்டும் ரைட்டா, ஒரு பேர் மட்டும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக எல்லாம் வீட்லையும் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பையன் அவன் 5 ரெண்டு மீனை வச்சுருக்கிறத கொடுத்து பார்க்குறோம். உன்னை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, 100 பேராக 50 பேராக உட்கார வையுங்கள் சொல்லி பார்க்குறோம். இயேசு அப்பங்களை எடுத்து அண்ணாந்து பார்த்து ஆசீர்வத்து பிட்டு கொடுத்தார். அரிசோத்தை எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் 12 கூடைகள் எடுக்க கத்தர் கிருபை செய்தார். கரங்களை வைத்து வர அழைச்சங்க பார்ப்போம். அதான் சொன்னேன், தேவைகள் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம்னு சொல்லி பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தேவைகள் அல்ல ஸ்தோத்திரம், காலதாமதமாகி நடக்கிற ஒரு நிகழ்வு. பிரைஸ் தி லார்ட். எல்லாமே அப் டு டேட் உங்களுக்கு நடந்துட்டு இருந்தால் தேவைங்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பே கிடையாது. அப்படி நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எல்லாம் நடந்துட்டுருக்கு, ரெகுலராக நடந்துட்டு இருந்தது அப்படின்னா தேவைங்கிறதே கிடையாது. அப்போது தேவைங்கிறது
கால தாமதம் என்கிற ஒரு காரியம் உருவாகின பின்பதாக நடக்கிற ஒரு நிகழ்வு. பிரைஸ் தி லார்ட். சோ வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அன்னாளுக்கு ஒரு காலதாமதம் ஏற்பட்டது. பிரைஸ் ஆண்டவர் சாமுவேலை கொடுக்கறது குறித்து பார்க்கிறோம். அவனை போல ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு முன்பதாக இருந்ததில்லை, அவனுக்கு பின்பதாக இருந்ததில்லை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு கால தாமதம் இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அவன் ஜோமனி மறந்துட்டான், ஆனாலும் கர்த்தர் நினைவு கூறுகிற ஆண்டவர் நினைவு கூர்ந்து பிரைஸ் தி லார்ட் ஒரு யோவானை கொடுக்கறது குறித்து பார்க்கிறோம். அவனை போல ஒரு சோத்திரம் இயேசுக்கு வழி ஆயத்தப்படுத்துகிற நபர் யாருமே இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அதான் சார், தேவைகள் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். இன்னைக்கு பல தேவைகளோடு கூட நீங்க இந்த இடத்துல இருக்கலாம். ஒன்றை மறந்துடாதீங்க, தேவையே உங்க வாழ்க்கையின் முடிவா மாறிடாது. ஒரு ஆசீர்வாதமான ஆரம்பத்தை தருவதற்காக கர்த்தர் தேவைகளை அனுமதித்திருக்கிறார், அல்லது தேவைகளை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை வைத்து அலையில் சங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் சொல்லி அது சங்கீதக்காரர் சொல்றாரு. நீங்க சொல்லுங்க, எனக்கு தேவை இருக்கிறது நல்லது, ஏனென்றால் நான் பெரிய ஆசீர்வாதத்தை காண போகிறேன். விசுவாசிக்கிற எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல நன்றி செலுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான ஆரம்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மறந்துடாதீங்க. ஸ்தோத்திரம். தேவை நான் வந்தோடனே பாருங்க, அது நம்ம ஒரு தேவை நெருக்கடி நம்ம வாழ்க்கையில் வர நேரத்தில் உடனே நம்ம ஆவிக்குரிய காரியங்களெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், சின்ன பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வரும், அது வரைக்கும் பைபிள் வாசிக்க மாட்டான், ஜோமன் மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். இது எக்ஸாமினேஷன் வந்தோடனே என்ன செய்வான், எல்லோரும் இது வரைக்கும் ஜோமன் அதெல்லாம் ஜோமனுவாங்க. பைபிளே படிக்காத ஆட்கள்லாம் பைபிள் படிப்பாங்க. சபைக்கே லிஸ்ட் வராதவங்க சபைக்கு வருவாங்க. பாஸ்டர்கிட்ட பேசி பல மாதம் ஆச்சு, நான் ஃபோன் பண்ணேன், பாஸ்டர் இன்றைக்கி எக்ஸாம், நீங்கள் எனக்காக ஜோமனிக்கிடுங்க. இருக்குதா இல்லையா? இருக்குதா? நீங்களே செஞ்சுருப்பீங்க. அதுல ஒரு ஆசீர்வாதத்தின் ஆரம்பம், ஒரு நல்ல விஷயம் நடக்குது. ராமன் சொல்லுங்க பாப்போம். ஒரு எக்ஸாம் வந்தோடனே ஹலோ சோதர், நம்ம ஆவிக்குரிய நிலையிலே நம்ம தயார்படுத்துகிறோம், சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்துகிறோம். அல்லது ஏதாவது ஒரு குறைவு இருக்குமா? ஏன் இந்த வாழ்க்கையில் இந்த இப்படிப்பட்ட ஒரு தடை இருக்கிறது? ஏன் இப்படி ஒரு நெருக்கடி இருக்குது? நம்மை நாமே நாம் நிதானித்து அறிவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நான் சரிதானா? நான் போய்கொண்டிருக்கிற பாதை சரிதானா? இன்னும் கர்த்தர் என்ன சித்தத்தை விரும்புகிறார், எதை எதிர்பார்க்கிறார், நான் என்ன எப்படிலாம் என்ன சரிப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். தேவை வந்தவுடன் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோம். தேவை வந்தவுடன் எனது ஜபமே பண்ணாத ஆட்கள் ஜபமன ஆரம்பிக்கிறாங்க. தேவை வந்தவுடன் சர்ச்சுக்கு வந்து துதிக்காத ஆட்கள் துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. தேவை வந்தவுடன் அல்ல ஸ்தோத்திரம், தேவனுக்கு கொடுக்கிறார்கள். ஐயோ, ஏதாவது விஷயத்தில் ஆண்டவர் வஞ்சித்திருக்கிறானா? நம்ம கொடுப்போன் கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஒழுங்குபடுத்த வேண்டியது ஒழுங்குபடுத்துகிறார்கள். நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். உபவாசம் பண்ணாத ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? உபவாசம் பண்ணுறாங்க. என் தகப்பனாருக்கு 1976 வருஷத்தில் 450,000 கடன், எல்லா வழியும் அடைக்கப்பட்டது. இந்த மதிப்பின்படி 1,20,00,000 கடன். இந்த நெருக்கடியில் தான் இருக்கும்பொழுது தான் அந்த நெருக்கடியை மறக்கிறதுக்கு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. இப்படியாக ஒரு நாள் வந்து வீட்டில் என் தாயார்ட்ட ஒரு பாஸ்டருடைய அம்மா பேசி கொண்டிருந்த பொழுது, இந்த குடி மெரி அந்த மத என்னது அந்த மதி மயக்கத்துலேருந்து தெளிந்த சூழ்நிலை இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது கர்த்தர் ஒரு பெரிய உணர்வை கொடுத்தார். உடனே எழும்பி பைபிள் எழுதினாங்க. இன்று முதல் நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லி அவங்க எழுதினாங்க. அன்றைக்கு விட கர்த்தர் கிருபை தந்தார். கரங்களை வைத்து ஒரு அலட்சியம் பார்ப்போம். ஹலோ ஸ்தோத்திரம். அப்படி ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த தேவையை கர்த்தர் சந்தித்தார். இந்த கடன்களை சம்பாதித்தே அடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நஷ்டப்பட்டு போன தொழிலை மீண்டும் தொடங்க வைத்தார். பிரைஸ், எல்லா கடன்களை அடைக்க ராஜரீகமாக இருக்கத்தக்கதான கிருபை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தேவைகள் ஆஸ். அது வரைக்கும் சர்ச் பக்கத்துக்கு போனாலும் அல்ல பண்டிகை கிறிஸ்தவனாக இருந்த என் தகப்பனார் அல்ல சோத்ரா அல்ல எனது தினந்தோறும் ஆலயத்தில் இருக்கிற ஒரு மனுஷனாக மாறிவிட்டார். கரங்களை வைத்து ஒரு அலட்சியம் பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் ஆண்டோடைய ஆலயத்தில் போய் இருக்கத்தக்கதான அல்ல கிருபை பெற்று ஊழியருக்கு ஒரு இழைப்பாதலை கொண்டு வர ஒரு கிருபை கொடுத்தார். அல்ல சோத், யாராவது பிரசங்கியார் வர்றார், அது சோத் எங்களுடைய வேண்டாம் போய் அழைத்து வர்ற நிலையிலே கர்த்தர் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி போட்டார். கரங்களை வைத்து ஒரு அலட்சியம் பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு தேவை வந்தது நல்லது, ஏன்னா நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண போகிறேன். அல்லேலூயா.
இரட்டிப்பால் நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹாலேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கத்த நன்மை தருவார். அல்ல சோத்திரம் உலக பிரகாரமாக நன்மையும் கத்த தருவார். அல்ல சோத்திர சொல்லுவாங்கள்ல, இரட்டிப்பான நன்மை, இழந்து போன நன்மையும் தருவார், இல்லாத நன்மையும் தருவார். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் இழந்து போன நன்மையும் தருவார், இது வரைக்கும் நீங்கள் இல்லையே இல்லைன்னு சொல்கிற நன்மையும் கத்த தருவார். பக்கத்தில் யாருன்னா உங்கள் இதயத்தில் கவிச்சு சொல்லுங்கள், இழந்து போன நன்மையும் கத்த தருவார், இல்லவே இல்லைன்னு சொல்கிற நன்மையும் கத்த தருவார். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஆளில் ஏன் தான், அதனால தான் சொல்கிறேன், தேவை ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். சபைக்குள்ளே இருக்கிறேனே, ஸோ என் தேவை இருக்குதா? ஏன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். தகப்பனருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பை கத்தர் கொடுத்து, வாழ்க்கையில் மாற்ற தலைகீழ் மாற்றத்தை கொடுத்து, எல்லா வித அடிமைத்தனத்திலும் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து, ப்ரைஸ் லார்ட், கத்தருக்கு பலத்த சாட்சியாக மாற கத்தர் கிருபை தந்தா. நாட்களில் ஸ்ரீலங்காவில் இருந்தோம், அப்பொழுது அக்னி பத்திரிகை பாஸ்டர் சாது செல்லப்பா அவனுடைய பத்திரிகையை ஸ்ரீலங்காவில் ரீப்ரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு பணியை கத்தர் கொடுத்தார். இன்றைக்கி அதில் ஒரு வளர்ச்சி பெற்று நித்திய பேருமைங்கிற பற்றி ஆரம்பித்து இன்றைக்கி இத்தனை ஆண்டுகள் செய்யத்தக்கதான கிருபை கொடுத்துருக்க. பாருங்கள், தேவைகள் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். ஒரு பண தேவை ஏற்பட்டது, என்ன செய்வது? கடன்காரர்கள்லாம் வந்து நெருக்கடி பண்ணுகிறார்களே, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதே. பிரைஸ்லால் ஒரு பெரிய மனமாற்றத்தை கொடுத்தார். பிரைஸ்லால் வலசு இந்த கடன்லேருந்து பெரிய விடுதலை கொடுத்து, பிரைஸ் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டெடுக்கத்தக்கதான கிருபை கத்தர் கொடுத்தார். ஹாலேலூயா. நீ மற்ற ஓடி போகிறது போல ஓடி போவதில்லை, உன்னை அடைக்க பண்ணுவேன், அதே போல் அடைக்க பண்ணி பிரைஸ்லால் ராஜரிகமாய் வரத்தக்கதான கிருபை கத்தர் கொடுத்தார். ராமன் சொல்லுங்க பார்ப்போம், ஒரு கலவர நேரத்தில் வந்தாலும் அல்ல சோதரம் கள்ளத்தோணிலேயோ கப்பல்லையோ வராத பிடிக்கு அப்படின்னு அறுக்கப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. பிரைஸ்ல ராஜரிகமாய் சுயதேசத்துக்கு வரத்தக்கதான கிருபை கத்தர் கொடுத்தார். எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர் பாருங்க. தேவைகள் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். பொருத்தனைகளை நம்ம பண்றோம், அது வரைக்கும் பொருத்தனையே பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம், ஆண்டவரே நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் என்ன சொல்லுவோம், அதை உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம், உங்களுடைய ஊழியத்து கொடுக்கிறோம். ஏன் கொடுக்கிறோம், ஒரு தேவை வந்துச்சு, எல்லாம் கொடுப்பீங்களா? இருக்கிறதுலே மோசமானது ஆண்டவரை உமக்கு தருகிறோம். அவன் கொஞ்சம் நல்லா வந்துட்டா, ஆண்டவரே பிரைஸ்லா எங்க தங்கச்சி மகனை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதான் நெருக்கடி சார் நம்ம வாழ்க்கையில் வருது. ஏன் உங்களை கஷ்டப்படுத்தி ஆண்டு அளவு பார்க்கணும்னு நினைக்காரு, இல்லை, எல்லாம் உங்கள் நன்மைக்கே. பக்கத்தில் சொல்லுங்கள், எல்லாம் உங்கள் நன்மைக்கு தான். ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல ட்ராக்ல இருக்கணும், நல்ல ஜெயமாக இருக்கணும், அதுக்கு தான் தேவைகள் நம்மளை நல்லா ஃபைன் டியூன் பண்ணும். ஆண்டவரை கிட்ட நம்ம நெருங்கி சேர்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கிறத குறித்து பார்க்குறோம். தேவனை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவங்க நிச்சயமா இருக்கிற சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே நீர் தான் மாற்ற வல்லவர், வல்லவர், வல்ல விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம், நல்ல விசுவாச அறிக்கைகளை பண்ணுகிறோம். பாருங்க, இப்படி நம்ம லைஃப்ல பெரிய சேஞ்ச் தேவைகள் ஏற்படுத்துகிறது, சேஞ்ச பெரிய தேவைகள் ஏற்படுத்துகிறது. எனவே தேவை குறித்து கலங்காதீங்க, அவர் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். கரங்களை வைத்து வர அலட்சம் பார்ப்போம். வேதத்தில் தேவையோடு இருந்த ஜனங்களுடைய தேவைகளை கத்தர் சந்தித்ததை குறித்து பார்க்கிறோம். ஆலையில் ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்று அகப்படலைன்னு சொன்னாங்க. ஆண்டுடைய வார்த்தையின்படி வலைகளை போட்ட பொழுது பிரைஸ்ல திரளான மீன்களை பிடிக்கத்தக்கதான கிருபை கத்தர் கொடுத்தார். எனவே தேவைகள் தான் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். ரெண்டாவது நீங்கள் படிக்கும் பொழுது கற்றுக்கொள்கிற பாடம் என்ன, வசனம் 5-6 சேர்த்து வாசிப்பமாக. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிழிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். 6 வாசி பார்க்கும் பொழுது 6 தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை டெஸ்ட் பண்ணும்படியாக இப்படி கேட்டார். பிரைஸ்லா, அவனை சோதிக்கும்படியாக, இன்னொரு கரெக்டான டிரான்ஸ்லேஷன் தமிழில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவனை பரிசோதிக்கும்படியாக இப்படி கேட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவதாக கற்றுக்கொள்கிற பாடம், தேவைகள் நிச்சய பரிசுகள் நிறைந்த பரீட்சை. தேவைகள் நிச்சய பரிசுகள், பிரைஸ் நிறைந்த ஒரு பரீட்சை. முந்த பாயிண்ட்லேயே நிறைய விஷயங்கள் நான் இதில் சொல்லிட்டேன் இது சம்மந்தமாக. பிரைஸ், இது ஒரு முதலீடு போன்றது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பிரைஸ் ஸ்தோத்திரம், அனைத்தும் கிடைக்கும், அதிகமாகவும் கிடைக்கும். சொல்லுங்கள், அல்லேலூயா. என்ன கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். பிரைஸ், தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம், அதுவும் கிடைக்கும். அதை தாண்டியும் கிடைக்கத்தக்கதான கொள்ளை உடைமைகளையும் கத்த தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலேலூயா. எல்லாவற்றையும் தருவார், அதை காட்டிலும் மேலாக செய்கிற ஆண்டவர். நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக
கிரியை செய்கிற ஆண்டவர். இப்போ தேவைகள் ஒன்று வந்துட்டா பதில் இல்லாமல் போகாது. ஒரு ஆமையை சொல்லுங்க பார்ப்போம். பதில் இல்லாமல் போகாது, உங்கள் ஜபங்கள் கேட்கப்படாமல் போகாது, அல்ல சோத்ரா உங்கள் வாஞ்சைகள் நிறைவேற்றப்படாமல் போகாது. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக மிக அதிகமாக கத்தர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசிகள் எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்ல சோத்ரா ஹாலேலூயா. தாம் செய்ய போகிறதை அறிந்திரும், தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் பிரைஸ்ல என்ன செய்ய போறாரு? பிரைஸ்லா எல்லா ஜனங்களுக்கு போஷிப்பை நடப்பிக்க போகிறதை அறிந்திருந்தோம். பிரைஸ்லா ஸ்தோத்திரம். அவனை சோதிக்கும்படி எப்படி கேட்டான், பரிசோதிக்கும்படி எப்படி கேட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, அல்சோதி இதை தாண்டியும் செய்ய வல்லவராக இருக்கிறார். சாரிபாத் ஊரில் விதவியை பார்க்கும் பொழுது அங்கே பாருங்க, கத்தர் இவ்வளோ ஒரு அற்புதமாய் வழி நடத்தி பாருங்க. பிரைஸ்ல அநேக நாள் சாப்பிடத்தக்கதான கிருபியை கொடுத்தார் பாருங்க. பிரைஸ்ல அதே போல ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி அவள் கடன்பட்டிருந்ததை கொடுத்து பார்க்க கடன் அவருடைய கணவர் கடன்பட்டிருந்தாங்க. திடீர்னு அவர் மறித்து போயிட்டார். இப்போ இவங்களும் பிள்ளைகள் இருக்கும் பொழுது கடன் கொடுத்தவங்களாம் வந்து நெருக்கடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ உங்க நீ ஒன்று கடனை கொடு அல்லது உன் பிள்ளையே எங்களுக்கு அடிமையாக கொடுத்து விடு. அப்பொழுது தீர்க்கதரிசிட்ட போய் அது சொல்ல முறையிட்ட பொழுது அவர் சொல்ல வந்துட்டு என்னப்பா இருக்குது சோத்திரம், ஒரு கூடம் என்ன இருக்குது, போய் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் போய் வாங்கு, வெற்று பாத்திரங்களை வாங்கு. ஸோ போய் பாத்திரங்களாம் வாங்கி கதை உடச்சிட்டு ரிசோத்தில் அதை வார்த்து ரிசோ ஊற்றின பொழுது எல்லா சோத்திரம் அல்லது குடங்களும் நிறையத்தக்கதாக கத்தர் அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. பிரைஸ்ல சோத்திரம். வேறு பாத்திரம் இருக்கிறா பிள்ளைகளே? இல்லை, உடனே நின்று போனது. பிரைஸ்ல போய் தீக்கிரஸ்ல சொன்ன பொழுது சொல்கிறாங்க, நீ போய் முதலாவது இதெல்லாம் விற்று கடன் அடைத்து பின்பதா மீதத்தை கொண்டு ஜீவனம் பண்ணு. நிச்சய பரிசுகள் உண்டு. பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திர. தேவையோடு இருக்கிறவங்களே கவலைப்படாதீங்க, நிச்சய பரிசு உண்டு. பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திர. கேரளா ராட்டரி வாங்கினீங்கன்னா கூட ஒருவேளை கிடைக்கும், கிடைக்காமல் போகலாம். ஆனால் தேவ சமூகத்தில் நிச்சய பரிசுகள் உண்டு. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து யாரும் விரும்பியாக போகவே முடியாது. சபையில் எத்தனையோ பேர் சாட்சி சொன்னதை நான் கேட்டிருக்கேன். நிறைய வீடு பிரிஸ்டேக் போகும்பொழுது சொல்லுவாங்க, கையில் ஒரு பைசா நகை பைசா கிடையாது, ஆனால் சபைக்கு வந்தோம். பிரைஸ்லா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கத்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஒரு வீட்டை கட்டி பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செய்தார். கரங்களை வைத்து ஒரு அலட்சங்க பார்ப்போம். உணவு உடை உறைவிடம் எல்லாவற்றையும் கத்தர் நிச்சயமாய் தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு என்ன நாட்கள் ஒரு வாகனம் வேணும், அந்த வாகனத்தையும் கத்தர் தருவார். உங்களுக்கு என்ன அடிப்படையாக உங்களுக்கு தேவையோ அது எல்லாவற்றையும் ஒரு குறைவு இல்லாமல் கத்தர் தருவார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். நம்ம சபைக்கு வர்ற பிரதர் ஆல்பர்ட் ஆசீர்வாதம், அவங்க சிஸ்டர் சுஜாதா, அவங்க வந்து டாட்டாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு வீடு, சொந்தமான வீடு வேணுங்கிற வாஞ்சு. ஒரு இடத்துல போய் பார்த்தாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் பேசினாங்க. சரி நீங்கள் லோன் போட்டு தாங்க, நாங்கள் வீடை கட்டி கொடுத்துருன்னு சொன்னாங்க. லோன் போய் அப்ளை பண்ணுறாங்க, ஒரு பேங்க்லேயும் தரல. நம்ம கிடைக்காதா அப்படிங்கிற நிலையில் அவன் ஜபத்தோடு கூட ஒரு பேங்க் மேனேஜரை போய் பார்த்தாங்க. அவர் எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்து, இந்த டாக்குமெண்ட் படி உங்களுக்கு லோன் தர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனால் உங்கள் முகத்தை பார்த்தா கொடுக்கணும் போல இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. அது சொல் லோன் கிடைத்து வீட்டை கட்டி இன்றைக்கி இந்த வீட்டில் பல ஆண்டுகள் குடியிருக்கத்தக்கதான கிருபை கத்தர் கொடுத்துருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு லட்சங்க பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் வீடு வாசல்களை ஏற்படுத்துக்கிற ஆண்டவர். இந்த உலக பிரகாரமான நன்மை மாத்திரம் இல்லை, இம்மைக்குரிய சகல நன்மைகள் மாத்திரம் இல்லை, மறுமைக்குரிய சகல நன்மையினாலும் கத்த நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்போ நிச்சயம் இம்மைக்கான காரியத்தையே நம்ம பார்த்து சந்தோஷப்படுறோமே, மறுமைக்கான காரியம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நித்திய வாழ்க்கை எவ்வளோ பெரிய மேன்மையாக இருக்க போகிறது. ஏனென்றால் பிரைஸ் தம்முடைய ரத்தத்தையே சிந்தி நமக்கு ஒரு மீட்பை தந்திருக்கிறாரு. பிரைஸ் அவரோடு கூட அரசாளத்தக்கதான ஒரு பெரிய கிருபையை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். கரங்களை வைத்து ஒரு அலட்சங்க பார்ப்போம். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, நிச்சய பரிசுகள் நமக்கு அதிகமாய் கிடைக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். இதுங்க எதை பொறுத்தும் கவலைப்படாதீங்க. பிரைஸ் என் தகப்பனார் ஆரம்ப நாட்களில் உதவி போதகராக இருந்தாங்க. அப்பொழுது ஸ்தோத்திரம், அவங்களுக்கு ஒரு தனி சபை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை வந்தது. அப்பொழுது அந்த ஊழியர்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா நானும் எல்லாருமே தனி சபை நடத்துகிறாங்க, ட்ரைனிங் எடுக்கிறவங்க, நான் நீண்ட நாட்கள் இருக்கேன், ஒரு தனி சபை நடத்த விரும்புகிறேன்னு சொல்லும் பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்னாங்க, உங்களை எப்போ எங்கே அனுப்புன்னு எனக்கு தெரியும், போய் வேலையை பாருங்கன்னாங்க. உங்கள்ட சொன்னால் என்ன செய்வீங்கன்னு தெரில, உங்களை எப்போ எங்கே அனுப்புன்னு எனக்கு தெரியும், போய் வேலையை பாருங்கன்னாங்க. ஸோ அன்னையிலேருந்து அவங்க ஜோமனை ஆரம்பித்தாங்க.
அவன் நம்பிக்கை இருந்தது, சில நேரங்களில் சோர்ந்துருந்தாங்க. அப்பொழுது ஒரு நாள் ஒரு ஃபாஸ்டிங் போய் நடக்க நேரத்தில் தான் அவள் பாஸ்டர் கூப்பிட்டு, நீங்கள் என்ஜியோ காலனியில் ஊழியத்தை ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் என்ஜியோ காலனியில். அப்போ என்ஜியோ காலனிங்கிறது பயங்கர ட்ரையான ஏரியா, சரியா? பயங்கர ட்ரையானங்கிறோம்னா நிறைய இங்கிறது விசுவாசிகள் அங்கே வர்றதே கிடையாது. ரொம்ப ட்ரையான ஏரியா ஒரு என்ஜியோ காலனி. மற்ற இடத்துல கூட்டம் கூட்டமாக சபைக்கு வருவாங்க, இங்கே அவ்வளோ வரமாட்டாங்க, வரவே ஒரு சில குடும்பங்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போது இங்கே இடத்துல ஊழியத்தை நடத்துறதுக்கு வீடு பார்க்கணும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீடு இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வீடு பார்க்குறாங்க. நாங்கள் இந்த பக்கத்தில் ஒரு வீட்டில் குடியிருந்தோம். அப்போ கூட அவங்க சொன்னாங்க, வீட்டு குடியிருக்கிறது தான் வீடு தர்றோம், எனது சர்ச்சுக்கு தான் தரமாட்டோன்ட்டாங்க. இப்படி பார்த்து பார்த்து களைச்சி, ரைட்டா, இனிமேல் ரைட்டா நமக்கு என்னது அசிஸ்டன்ட் பாஸ்டர் தான் போல் அழைப்பு போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில், அப்போது எங்களுடைய தாப்பனாருடைய நண்பர் செல்வன் சைக்கிள் ஸ்டோர் வச்சுருந்தாங்க பிரதர் ஜான் தேவதாஸ், அவங்க வந்து எங்கள் அப்பாட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் அண்ணன் ஒரு வீடு தேடிட்டுருக்கிறேன், எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். நான் நேற்று தான் நான் ஆர்டி ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு இடத்துல போய் ஒரு வீட்டை பார்த்தேன், வீடு நல்லா இருந்துச்சு, ஆனால் கிச்சன் ரொம்ப சின்னது. இவ்வளோ பெரிய வீட்டில் கிச்சன் சின்னதாக வச்சுருக்கான் இப்படி சொல்கிற நேரத்தில் எங்கள் தாப்பினர் கேட்டிருக்காங்க, அங்கே ஹால் பெருசாக இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாண்ணே, அந்த ஹால் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு. உடனே நேராக சோதரம், அந்த வீட்டு கீ ஆட்டருக்கு ஏத்த வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஏத்த வீட்டுக்கு வந்த பொழுது அந்த ஏத்த வீட்டு நபர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். உடனே அவர் வீட்டை போய் காட்டினார். அந்த ஓனர் வந்து சிங்கப்பூரில் இருந்தாங்க, பேசினோம். அந்த வீட்டை அவங்க கொடுத்தாங்க. அந்த இடத்துல ஊழியம் ஆரம்பிக்கப்பட, பின்பதாக மாடிப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட, பின்பதாக இங்கே வரத்தக்கதான கிருபை கர்த்தர் கொடுத்தார். பாருங்கள், ஹல்லேலூயா. ஒரு தேவை வந்தது, தேடி பார்த்து ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை நிலைதான். ஆனாலும் வழி இல்லாத இடத்துல கர்த்தர் வழிகளை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். சொல்லுங்கள், ஹல்லேலூயா. வீடு கிடைக்க, ஊழியம் ஆரம்பிக்கப்பட, எனக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்கிறோம். இதிலும் பெரிதானவைகளை நிச்சயமாய் காண்போம். கரங்களை வைத்து ஒரு அலையில் சங்கம் பார்ப்போம். கர்த்தருடைய வரியை பிரிந்த மகிமையான ஊழியங்கள் இந்த இடத்துல நடக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுக்க வல்லவராக. எங்கள் வாழ்க்கை, என் தாப்பனாருடைய வாழ்க்கை, பிரைஸ்லா, தேவைகள் நிச்சய பரிசுகளை உங்களுக்கு தருகிறது என்பதற்கு ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? நிச்சயம் நான் எதிர்பார்க்குற நன்மை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஒருவேளை அது ஆண்டவருடைய பார்வையில் பெஸ்ட்டாக தெரியலனா, அதை காட்டிலும் தி பெஸ்ட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சொல்லுங்க, ஹல்லேலூயா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வீட்டோனர் எங்களை தொந்தரவு பண்ணதே கிடையாது, நாங்களே இங்கே வந்த பின்பதாக தான் அந்த இடத்த கொடுக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். சில நேரங்களில் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டு பிரச்சனை நம்மளை காலி பண்ணுங்க, காலி பண்ணிச்சோம். கர்த்தர் நல்லவர், நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. எனது திருமணத்து காரியத்தை சொல்லல, நிச்சயம் காரியங்கள் வாய்க்கு. ஏற்கனவே கல்யாணம் கட்டிட்டேனே, இன்னும் நிச்சயம்னு பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு சில யோசிங்க, கவலைப்படாதீங்க. பிரைஸ்ல, நான் வேறு நிச்சயத்தை பற்றி பேசுகிறேன். வாழ்க்கையில் கர்த்தர் செய்வேன்னு சொன்ன காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ்ல, ஆபிரகாம் சொத்திரம் சாராளுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். உனக்கு நீ உனக்கு நல்ல ஒரு பிள்ளையை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணினார். சந்ததி பலத்திற்கும் சொன்னார். ஆனால் கால தாமதம் ஏற்பட்டதுனால கொஞ்சம் ஒரு சோர்வு வந்தது. ஆனால் சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்கிறவர், சொன்னபடியே செய்கிறவர். அதில் வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக நீ கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னா, தேவைகள் சந்திக்கப்பட பணத்தை மாத்திரம் நம்பாதிருங்கள். தேவைகள் சந்திக்கப்பட பணத்தை மாத்திரம் நம்பாதிருங்கள். வசனம் ஏழை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பிலிப்பு அவருக்கு பிரித்திரமாக, இவருக்கு ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் கொடுத்து கொண்டாலும் 200 பணத்திற்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே சொன்னான். கொஞ்சம் கொஞ்சம் கம்மினி நம்ம கொடுக்குறோம்ல பிரெட்டு, ரைட்டா, அந்த மாதிரி கொடுத்தா கூட நிறைய பணம் தேவைப்படுமே அப்படின்னு அவன் சொல்றதை கொடுத்து பார்க்கிறோம். பிரைஸ்லால் ஆண்டவர் பாருங்க, பணம் செலவில்லாமலே அதை ஆசீர்வாதமாக மாற்றினார். ஐயோ, பணம் தந்து தானே நடத்துவார்னு நினைக்காதீங்க. பணமே இல்லாமல் ஒரு ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். அதிசயத்தை காண செய்கிற ஆண்டவர், அற்புதத்தை காண செய்கிற ஆண்டவர். நம் விசுவாசிப்போம் என்றால் தேவ மகிமை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம பர்சனலாக உணரத்தக்கதான கிருபை கற்று தருவார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். கொஞ்சத்தை கத்துற ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஆண்டவர். ஆமென். கொஞ்சமாக கொஞ்சம் என்னை பஞ்சகால தீர் மட்டும் போஷிப்பு கட்டளிட்டது.
பாருங்க, ஒரு பெரிய கோலியாத்தை விழுறதுக்கு வீழ்த்துறதுக்கு அலுசோதரம் யுத்த வஸ்திரம் கூட தேவையில்ல. ஒரு கவன், ஒரு கல் போதுமானதாக இந்த கொஞ்சத்தை வச்சு கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சந்தோஷமா சிரித்த முகத்தோடு கர்த்தருக்கு அவர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. இந்த உலகம் சொல்லுவாங்க, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. நமக்கு பணம் தேவைதான் இல்லைன்னு இல்லை, பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும் சொல்லப்பட்டு. ஆனால் அது மட்டும்தான் நினைக்காதீங்க, அதை தாண்டி உங்கள் விசுவாசம் வெளியேறப்பட்டதாக இருக்கிறது, தேவ கிருபை வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிருபையினால் எல்லாம் நடக்குன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பணம் செய்யாத முடியாத கிருபை செய்யணுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பணம் செய்ய முடியாத உங்கள் விசுவாசம் நடப்பிக்குன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படி மாறணும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். அதுக்கு தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், தேவைகள் சந்திக்கப்பட பணத்தை மாத்திரம் நம்பாதீங்க. ஒரு தேவைன்னொன்னே இங்கே போய் கடன் வாங்கலாமா, இங்கே கடன் வாங்கலாமான்னு யோசிக்காதீங்க. நீங்கள் முழங்கால் போட்டு சோம் பண்ணுங்க, கர்த்தர் எல்லா தேவையும் சந்திக்க வல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சகோதரி குறித்து சாட்சி சொல்லணும். அவங்க வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும்னு பெரிய வாஞ்சேன். ஸோ அவங்க படிப்பாங்க, உங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி, நல்லா படிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க என்னது படிக்கவே மாட்டாங்க, ஊழியம் மட்டும்தான் செய்வாங்க. சர்வீஸ் போவாங்க, பின்பதாக வந்து என்னது சாப்பிடுவாங்க, பின்பதாக சண்டே ஸ்கூல் ஊழியம் போவாங்க. சண்டே ஸ்கூல் ஊழியம் முடித்த பின்பதாக என்னது சுவிசேஷம் ஊழியம் போவாங்க. பின்பதாக சுவிசேஷம் ஊழியம் போன பின்பதாக மாலையில் என்னது மாலை ஆராதனையும் போவாங்க. பின்பதாக வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருந்தாலும் அன்றைக்கி படிக்க மாட்டாங்க, 12:30 அலாம் வச்சு எந்திச்சு அதுக்கப்புறம் படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாஞ்சை எப்படியாவது ஒரு எம்பிபிஎஸ்க்கு போ சீட் போகணும் அப்படின்னு சொல்லி. அதனால் +1 படிக்கிறத பியூர் சயின்ஸ் எடுத்தாங்க. மார்க் வந்துச்சு, மெடிசின் கட் ஆஃப் கொஞ்சம் பாயிண்டில் குறைஞ்சி அவங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கல. ஸோ இப்போ வேறு ஆப்ஷனே கிடையாது, ஏதாவது ஒரு மெடிசின் தான் போய் ஆகணும், அடுத்த இன்ஜினியரிங் போக வாய்ப்பு இல்லை. ஸோ என் தகப்பனார் இருக்கிற காசை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சித்தா காலேஜில் ஒரு அட்மிஷனுக்காக இருக்க ஆசை கட்டிட்டாங்க. பின்பதாக அதுப்போ அவங்க கரைஞ்சருடைய கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்ததுனால என்னாச்சு அப்படின்னா, அவங்களுக்கு மீண்டும் மெடிக்கல் சீட் போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சி இப்போ கையில் காசு கிடையாது. அப்போது எங்கள் அப்பா வந்து அப்போ ஊழியக்காரன் கிடையாது, எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒரு கடை வந்து சவுத் பஜாரில் வச்சுருந்தாங்க. அப்போ என் தாப்பனார்கிட்ட காயில் காசு கிடையாது. எங்கள் பாட்டி அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்கள் நல்ல ஊழியம் செய்வாங்க, நிறைய சுயசிச்சு ஊழியம் செய்வாங்க, வீடுகளில் காலையிலே போய் ஜோம் பண்ணுவாங்க. எனக்கு கூட படித்த நிறைய பேர் சொல்லுவாங்க, வினோ உங்கள் பாட்டி வந்துட்டு போனால் எனக்கு வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும் ரைட்டா அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர். இன்றைக்கும் சொல்லுவாங்க பேச நேரத்தில், எனக்கு எங்கள் அலுமினி அசோசியேஷன் மீட் நினச்சி அப்பா என் சார் சொன்னார், உங்கள் பாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்தாலே ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படி சொல் அப்படி சொல்லுவார். யார் சொல்கிறார்? எனக்கு வாத்தியாரே சொல்கிறார். அப்போது அவங்க போகிற நேரத்தில், அப்போது இந்த 60 feet ரோட்டில் தான் ஒரு அம்மா இருந்தாங்க. அப்போது அவங்க வீட்டுக்கு போய் ஜோமனை போகிற நேரத்தில் அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஜோமனிட்டு இருக்கும்பொழுது உங்கள் மகனுக்கு ஒரு தொகையை கொடுக்க சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. எங்கள் அப்பா பிஸ்னஸ்ஸே, எங்கள் அப்பா பிஸ்னஸில் இருக்காங்க, ஊழியத்தில் இல்லை. கொடுத்து எங்கள் பாட்டி அதை வாங்கி எங்கள் மகன்கிட்ட கொண்டு சரி எங்கள் அப்பாட்ட போய் கொடுத்த பொழுது எவ்வளவு ரூபா ஃபீஸ் கட்டணுமோ அவ்வளவு ரூபா இருக்கத்தக்கதான கிருபை செய்தார். கரங்களை வைத்து வரையில் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ்லா. எங்கே இப்போ கடன் வாங்குற நிலை இல்லை. இன்றைக்கி நம்ம பணத்தை முக்கியப்படுத்தினால தான் கடன் வாங்க நினைக்கிறோம். இல்லை, நீங்கள் ஜோமனும் பொழுது ஒரு ஊழியக்காரனுக்கு அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. வைத்திராதே கொடு அப்படி சொல்லுவார். உங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை கத்த தர வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், தேவைகள் சந்திக்க பணத்தை மட்டும் நம்பிட்டு இருக்காருங்க. நீங்கள் ஜோமனுங்க, கத்தர் எப்படி அல்ல சோத்திரம் உங்களுக்கு வாய்க்க செய்யணுமோ கத்தர் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. உன்னை ஏசுக்கு சொல்லலை, எப்பா எல்லாத்தையும் கலெக்ஷனை போடு, எல்லாம் காசு வச்சுருக்கா கொண்டா எல்லாம் சேர்ந்து போய் வாங்கணும் இல்லை, அதை கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதை கொடுத்து பார்க்குறோம். ஹல்லேலூயா. இன்னும் சாட்சி சொல்ல முடியும், என்ஜோ காலையில் ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது என் தாப்பனார் கொடுக்கப்பட்ட தொகை 1000 ரூபா ஊழியத்தொகை, உதவித்தொகை, வீட்டு வாடகையே 900 ரூபா. 1000 ரூபா அதில் 900 ரூபா வாடகை, 100 ரூபாவில் தான் எல்லாம் செய்யணும். எனது அதை எலக்ட்ரிசிட்டி கட்டணும், அதில் சர்ச் மெயின்டெனன்ஸ், அப்போ நமக்கு பிஏ சிஸ்டமே கிடையாது, எல்லாம் வாடகைக்கு எடுக்கணும், ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வந்தால் காணிக்க கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. என் தாப்பனார் ஆண்டவர் சொன்னாங்க, நீங்கள் இந்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்கீங்க, எக்காரணத்து கொண்டும் அல்ல ஜனங்கள்கிட்ட போய் காசு தாங்க காசு தாங்கன்னு கேட்க மாட்டேன், நீங்கள் அழைச்சது உண்மைனா நிச்சயமாக நீ எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவர் அப்படி சொல்லி ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வச்சாங்க. கத்த
கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு அநேகருக்கு கொடுக்கத்தக்கதான கிருபைய கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது உங்களுடைய எல்லாரும் ஒத்துழைப்புனால ஆஸ் அ ஃபேமிலி நம்ம இணைஞ்சு அநேகர் கொடுக்குற கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கரங்களை வைத்து வரலட்சங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட இருங்க, விசுவாசத்தை அப்ளை பண்ணுங்க. கத்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ 12th ரிசல்ட் வரப்போகுது, எவ்வளோ ரூபா நான் இப்போ சேர்த்து வைக்கணும், ஒரு டொனேஷன் கொடுத்து ஒரு ரிசீட் வாங்குறது இல்லை. நீங்கள் ஜெர்மனுக்கு ஆண்டவரே என் பிள்ளை நல்ல மார்க் எடுக்கும், அலை சோதர நல்ல மெரிட்டில் ஒரு காலேஜுக்கு போவாங்க, பிரைஸ்ல அந்த காலேஜில் இருக்கிறவங்க இறங்கி ஒரு சீட் கொடுக்குற நிலை இருக்கக்கூடாதப்பா. அலை சோதர நீங்கள் போய் செலக்ட் பண்ணுற லெவலுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க ஐயா. ப்ரைஸ்லாம் நீங்கள் எதுனாலும் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிற லெவலுக்கு மாட்டணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கத்தரா தர முடியுமா முடியாதா? உங்களுக்கு தர முடியுமா முடியாதா? உங்கள் பிள்ளைகளுக்கு தர முடியுமா முடியாதா? நிச்சயம் செய்ய வல்லவராக இருக்கிறா. அதான் சொல்கிறேன், பணத்தை மட்டணும் இன்றைக்கே ஜோமனா, இன்னிலேருந்தே ஜோமனா இருக்கு. டேவிட் சலமனுக்கு இப்போ இருந்தே ஜோமனா ஆரம்பிக்கணும். அவன் மெரிட்டில் வரணாண்டு வரேன், அவன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் மெரிட்டில் படிக்கணாண்டு வரேன். கவர்மெண்ட் அவனுக்கு செலவு செலுற லெவலில் நீங்கள் மாட்டுங்க. கரங்களை வைத்து ஒரு அலட்சங்க பார்ப்போம். என் சகோதரிக்கு சொல்லும்பொழுது நல்ல மார்க் எடுத்ததுனால சொல்கிறான், படிப்பே ஃப்ரீ எஜுகேஷன் மாதிரி படிக்கிறதுக்கு கத்தர் கிருபை செய்தா. உங்களுக்கும் கத்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கு. நீங்கள் வரி கட்டுறீங்களா? அப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாக கிடைக்க வேண்டாமா? அந்த கவர்மெண்ட்டே உங்களுக்கு கொடுக்கத்தக்கதான கிருபை கத்தர் தருவார். ஒரு ஆமையை சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. உங்களை அநேகர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்னு நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. ப்ரைஸ் லார்ட். மோசே எப்படி ராஜா வீட்லேயே எல்லாம் கவனிச்சாங்களோ அப்படி கவனிக்கிறதுக்கு ஆண்டவரால் முடியுமா முடியாதா? ப்ரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். உதவி செய்ய வல்லவராக இருக்கா. யாரை கொல்ல செய்யணுமோ கொல்லணுமோ அவனை கொல்லாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பணத்தை மட்டும் நம்பாதீங்க, அதை வச்சு ஆளை வச்சு செட் பண்ணிடுவேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஜெர்மனுங்க, கத்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் லார்ட். தொடர்ந்து நான்காவதாக தேவைகள் சந்திக்கப்பட விசுவாசத்து கிரியைகள் அவசியம். வசனம் 8, 9, 10, 11 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, 8 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர் எல்லாரும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திராயன் அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாழ்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் எத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஏசு ஜனங்களை உட்காரவீங்கள் என்றான். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்திருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்திருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார்னு சொல்லி பார்க்கணும். இங்கே பாருங்க, விசுவாசத்தின் கிரியை. ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாம் செய்ய வல்லவர் தான். இப்போது அந்திரேயா ஒரு கிரியை நடப்பிக்கிறார். ஒரு கரெக்டாக சின்ன தம்பியை லெஃப்ட் அவுட், மறக்கப்பட்ட, நல்ல எண்ணிக்கைக்கு உட்படுத்தப்படாத ஒரு சின்ன பையனை கண்டுபிடிச்சி அவன் கையில் எத்தனை மீன், எத்தனை அப்பங்கள், 5 அப்பங்கள் 2 மீன்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சா. ஒரு செயல்பாடு, ஒரு செயல் வேணும். ஒரு விசுவாசத்தின் கிரியை நம்ம லைஃப்ல இருக்கணும். நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன் இல்லை நடக்கும் அப்படின்னா என்ன செய்யறது? ஆண்டவர் கொஞ்சத்தை எதிர்பார்க்கிறார். ஒரே உரமோர் மாதிரி இருந்தால் கூட அதை என்ன செஞ்சிருவாரு? ஒரு நல்ல தயிராக மாத்திடுவார். ஒரு கொஞ்சம் உங்கள் பாட்டு இருக்கணும் எதிர்பார்க்குற ஒரு விசுவாசத்தின் கிரியை. வெறும் ஜாமனிட் இருக்கிற லெவல் மட்டும் இல்லை, ஒரு விசுவாசத்தின் கிரியை. நீங்கள் 9:30 ப்ரேயர் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு FMBB மிஷினரியுடைய சகோதரம் மகளுக்காக ஜோமன்னாங்க, பிளட் கேன்சர் அந்த பிள்ளைக்கு எப்படி ஜோமன்னாங்க. அவன் ப்ரேயர் முடிஞ்சவனே ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் சபையின் மூலமாக அந்த பிள்ளைக்கு நான் ஒரு உதவி செய்ய விரும்புகிறேன், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க நான் கொடுக்குறேன், அந்த பிள்ளைக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னார். பாருங்கள், ஒரு விசுவாசத்தின் கிரியை. ஏதோ ஜோமெல்லாம் முடிஞ்ச போச்சு அப்படின்னு இல்லை, ஒரு விசுவாசத்தையும் கிடையாது. பொருளாதாரம் மட்டும் சொல்லலை, ஒரு ஆக்ஷன் வேணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கு நம்மகிட்ட. தைரியமாக செய். நீ செங்கடல் வரும்பொழுது அங்கே மோசையை பார்த்தேன்னு சொல்கிறாரு, நீ ஒரு ஆக்ஷன் பண்ணு. ப்ரைஸ்லா, நான் செங்கடல் 2 பிளக்கிறேன். பாருங்கள், அவன் லேசாக தான் அந்த கோலை நீட்டினான். செங்கடல் என்னாச்சு? 2 பிளந்ததுன்னு சொல்லி பார்க்கும். உங்கள் செயல்பாடு. இங்கே அந்திரையா அரசோதர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரம், அவன் செயல்படுகிறத குறித்து பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம், அங்கே இருக்கிற ஜனங்கள் ஒரு ஆக்ஷன் பிளான் பண்ணாங்க. என்னது? எல்லோரும் புல் நிறைஞ்சிருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிடணும். என்ன செய்யணும்? ஒன்று, புல்களெல்லாம் நல்லா மடக்கணும். எல்லாம் என்ன செய்யணும்? ஆள் கை கரையில் கத்தி கொண்டு வந்துருப்பாங்க. என்னோட கற்பனையை சொல்கிறேன், என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாம் அறுத்து அந்த இடத்த நீட்டாக்கி 100 பேராக, 50 பேராக உட்கார்ந்தாருன்னு சொல்லி பார்க்கணும். பிரசங்க கேட்குற நேரத்தில் கூட அங்கனங்கன பாறைகள் அப்படி இப்படிலாம் உட்காந்துருந்துருப்பாங்க. இப்போ சாப்பிட வர நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் ரூல்ஸ் போட்டார். என்ன பண்ணிட்டார்? 100 பேரா,
ஐம்பது ஐம்பது பேராக உட்கார நின்றார். உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாரும் செயல்பட ஆரம்பித்தாங்க. ஒரு ஆக்ஷன், ஒரு ஒர்க் நடந்திருக்கும் என்னுடைய நினைவில் சொல்கிறேன். அப்போது எல்லாம் நீட்டாக உட்காந்து எல்லாம் நல்லா சாப்பிட கத்தர் கிருபை செய்தார். நாமே சொல்ல பார்ப்போம், நம்முடைய விசுவாசத்தின் கிரியை கத்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அதற்காக ஜெபம் பண்ணணும், அதை குறித்து ஒரு எண்ணத்தோடு கூட இருக்கணும், அதை குறித்து ஒரு நினைவோடு இருக்கணும், அதை கூட வாஞ்சியோடு இருக்கணும். ஆமே தினமும் அந்த விஷயத்தை நீங்கள் ஆண்டோட்டு எதிர்பார்க்கணும். அல்ல சொல்ல எதிர்பார்க்கும் பொழுது கத்தர் நிச்சயமாக இந்த காரியத்தை வாய்க்க செய்வார். கரங்களை வைத்து வரலட்சங்க பார்ப்போம், சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் செயல்பாடு இருக்கட்டும். அல்ல சொல்ல ஒன்னுது கிரியில்லாத விசுவாசம் செத்தது. நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் படுத்து தூங்குனீங்கன்னு அர்த்தம். ஆராதிக்க நீங்கள் எங்கே வரணும், சபைக்கு வரணும். இல்லை வீட்லேயே அது இருந்து கத்தர் ஆராதிக்கணும். பிரைஸ் நான் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பைபிளை தலைணி கடியில் வச்சுருந்தா என்ன பிரயோஜனம், அதுவும் விசுவாசத்தின் கிரியை தானே பாஸ்டர்னு சொல்கிறீங்களா? இல்லை, எதுக்கு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு, எடுத்து வாசிக்கிறதுக்கு, வச்சு தூங்குறதுக்கு இல்லை. சில பேய் பயம் வந்துட்டுனா அப்படின்றது தலையில் வச்சு தூங்குறாங்க. ஆண்டவரே பிரைஸ் லார்ட், இந்த பைபிள் என்ன காப்பாத்து. நான் சொல்கிறேன், பைபிள் எல்லாம் பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் தான் உங்களை காப்பாத்து. சொல்லுங்கள் அல்லேலூயா. அதுக்கு தான் குயிஸ் படிங்க நல்ல விஷயம்தான் சொல்வேன், ஆனால் தியானியுங்கள், தியானித்ததன்படி நடனங்கள், அது முக்கியமான விஷயம். அப்போ பாருங்கள் சோதரன், ஒரு விசுவாசத்தின் கிரியை வரணும் நமக்கு. பிரைஸ் லார்ட் சோதரன், அது தேவன் நம்மகிட்ட எதிர்ப்பார். சின்னது பிரைஸ் லார்ட், எனக்கு தப்புனு அடிக்க சொல்லுவாங்க, இந்த சீட் ஃபைத்துன்னு ஒரு புக் படித்தாங்க பின்பதாக கடன் நிலை. அப்போது ஓரன் ராபர்ட்ஸ் சொல்கிற நேரத்தில், அல்ல சார் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவருக்காக விதைங்க அப்படின்னு. அப்போ இருக்கிறது கொஞ்சம்தான், அது விசுவாசத்தோடு ஆண்டவரே நான் விதைக்கிறேன் இதை கொண்டு. அல்ல சார் நீ இந்த விசுவாசம் இது இந்த பிஸ்னஸை தூக்கி நிறுத்த, இந்த 4.5 லட்சம் ரூபா கடனை அடைக்கிறதுக்கு இது போதுமானதாக கிடையாது, ஆனால் விசுவாச கிரியோடு நான் அதை விதைக்கிற ஆண்டவர் சொல்லி விதைத்த பொழுது தான் பிரைஸ் சொல்ல கத்தர் ஒரு பெரிய ஆசீர்வாத டேர்னிங் பாயிண்ட் தந்தார். அல் சோதரம் பிஸ்னஸை மீண்டும் ஆரம்பிக்க உதவி செய்தார். எப்படி அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய ஃப்ரெண்டு எங்கள் அப்பாவுக்கு, அவருக்கு ஏற்கனவே நிறைய கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போது அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நான் மீண்டும் பிஸ்னஸ் ஆரம்பிக்க விரும்புகிறேன், எனக்கு பேப்பர் சப்ளை பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் நேரில் வந்து வாங்குறீங்களா அல்லது நாங்கள் அனுப்பி வைக்கட்டுமா. பாருங்கள் கத்தர் எவ்வளோ காரியத்தை செய்கிறேன். அவருக்கு ஏற்கனவே காசு கொடுக்க வேண்டியிருக்கு, எக்கச்சக்கமாக கொடுங்க. அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாரு, நேரில் நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களா அல்லது அனுப்பி வைக்கட்டுமா. பிரைஸ்லா அந்த பிஸ்னஸ் அப்படியே ஆசிர்வதித்து எல்லா கடன்களையும் அடைக்க கத்தர் கிருபை செய்தார். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒரு விசுவாசத்தின் கிரியை நம்ம லைஃப்பில் இருக்கணும், அதை கத்தர் எதிர்ப்பார். விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படுங்க. ஒரு பிள்ளைக்கு அடுத்த காரியங்கள், ஒரு பேர பிள்ளைக்கு அடுத்த காரியங்கள், உங்கள் எல்லா தொழில் வேலை எல்லாவற்றிலும் நல்ல மாற்றத்தை இயேசுவால் தர முடியும். விசுவாசிக்கிற அல்லேலே சொங்க பார்ப்போம். அல்லேலூயா. எதையும் அற்பமாக நினைக்காதீங்க, இந்த 5 அப்பம் இந்த 2 மீன் நினைக்காதீங்க. இருக்கிறத கத்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு உள்ளங்கையளவு மேகம்தான் ஒரு பெரிய மழையை உண்டு பண்ணிடுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையா தேவஜன என்ன சொல்லும், வாழ்க்கையில் எதையும் அற்பமாக இன்றைக்கு சீ இதை எனக்கு என்னத்துக்குன்னு சொல்லிடாதீங்க. இதை கத்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், இதை கத்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் லைஃப்பில் கத்தத்துற எல்லா ஆசை உங்கள் பிள்ளைகள் அற்பமாக நினைக்காது, யாரையோடு யாரும் கம்பேர் பண்ணி இது என்ன பிள்ளை அப்படின்னு நினைக்காதீங்க. இதை கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஆண்டவரோடு தான் கம்பேர் பண்ணணும், அவருடைய வார்த்தையோடு தான் கம்பேர் பண்ணணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமே இந்த வார்த்தையின்படி நீர் இப்படி செய்வேன்னு சொல்றீங்களாப்பா தாங்கன்னு சொல்லணும். மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, யாரையும் அற்பமா நினைக்காதீங்க. பிரைஸ் லார்ட். ஒரு சின்ன காரியம் தான், சிறு திரும்பும் பல் குத்த யாருமே. நீங்க சின்ன பிள்ளைகள் முக்கியமானவர். இன்னைக்கு இந்த சின்ன பிள்ளைகள் வந்து கத்தர் ஆராதிக்கனால எவ்வளோ பெரிய கிருபை கத்தர் எழுப்பியிருப்பார். கரங்களை வைத்து ரயில் சங்க பார்ப்போம். ஆமென். கத்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே தேவ ஜனங்களே பிரைஸ், ஒரு விசுவாசத்தின் கிரியை இருக்கட்டும். கடைசி 5வதாக தேவன் தரும் ஆசீர்வாதங்களை கவனமாக கையாளுங்கள். தேவன் நமக்கு ஒரு அல்ல சார் ஆசீர்வாதத்தை அழுது அழுது ஒரு பிள்ளையை பெற்றிருக்கீங்கன்னா பிள்ளை என்ன செய்யணும், நல்லா வளர்க்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா போராடி அல் சோதரம் விசுவாசத்தின் மூலமாக ஒரு நல்ல தொழில் உங்களுக்கு வருது அப்படின்னா அதை என்ன செய்யணும், கவனமாக கையாளணும். ஆமாவா இல்லையா? என்ன ஆசீர்வாதம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஒரு வாழ்க்கை துணையாக இருக்கலாம். ஆமேன். எல்லாரும் என்னது வாழ்க்கை துணையாக இருந்தால் கூட ஹேண்டில் வித் கேர், கவனமாக கையாளுங்க. பிள்ளைகளாக இருக்கலாம், உடைமைகளாக இருக்கலாம், ஒரு மொபைல் ஃபோனாக கூட இருக்கலாம். பிரைஸ்லா. அதையும் கத்த தந்த நல்ல ஆசீர்வாதமாக நினைங்க. ஹல்லேலூயா.
இது கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருக்கும் பொழுது அநேகத்தின் மேல் கர்த்தர் உங்களை அதிகாரம் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிரைஸ்லா. அலட்சியமே நம்ம வாழ்க்கையில் வேண்டாம். நீ 12-13 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 12 and 13 எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிங்க. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாது. என்ன சொல்றாரு? ஒன்றும் சேதமாய், சத்தமாக சொல்லுங்க, ஒன்றும் சேதமாய் போகாத படிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார்கள். அந்தபடி அவர் சேர்த்து வாட்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கையினாலே 12 கூடை நிறைய நிரப்பினார். கரங்களை வைத்து அழைச்சாங்க, பாப்பா போய் மற்றவங்களுக்கு கொடு. இயேசு இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார்னு போய் மற்ற ஜனங்களுக்கு போய் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவன் தரும் ஆசீர் கவனமாக கையாளுங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அலட்சியமா நினைச்சிடாதீங்க, கவனமாக கையாளுங்கள். மற்றவங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு நிறைவா திருப்தியா இருந்தா மற்றவங்களுக்கு கொடுங்க. மற்றவங்களுக்கு எச்சு கையில காக்கா வரட்ட மாட்டேங்கிற லெவலில் இருக்காதிங்க. மற்றவங்களுக்கு கெட்டே போனாலும் சரிதான், ரைட்டா? எங்கள் வீட்டில் நிறைய கேக், நிறைய பேர் வர்றனால கேக்லாம் கொடுப்பீங்க. எங்கள் வீட்டில் இப்போ கேக் நிறைய சாப்பிட்ற லெவலில் யாருமே கிடையாது. தானே ஓரளவு தான் சாப்பிடுவாங்க, ரைட்டா? ஏன்னா அதுக்கு நீங்கள் நிறைய 4 பாக்ஸ் கொடுத்தா 4 பாக்ஸுமே சாப்பிட முடியும். ஏதாவது ஒரு கேக் சாப்பிடலாம். வச்சு எல்லாத்தையும் அன்னைக்குள்ளே எங்கள் அம்மா என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. என்னது அன்னைக்குள்ளே அடுத்த நாள் வைக்கிறது ரொம்ப ரேர். இன்றைக்கி நிறைய பேர் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க, ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா 2 நாளுக்கு அப்புறம் அதுக்கு தேடினீங்கலாம் கிடைக்காது. ஏன்னா எங்கே போயிருக்கோம், எங்கே போயிருக்கோம், அடுத்தவங்களுக்கு போயிருக்கோம். மற்றவங்களுக்கு பயன்படணும், கெட்டு போயிடக்கூடாது. அவங்க ரத்த காசில் ஏதாவது தர்றாங்க, அது தரும் பொழுது அது கெட்டு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. பசியாக இருக்கிறவங்க, இன்னும் அது தேவையோடு இருக்கிற எத்தனை பேர் இருப்பாங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. கரங்களை வைத்து ஒரு அலட்சியங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒரு புது வாஷிங் மிஷின் வாங்கினீங்கன்னா பழசு என்ன செய்யுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்ரம். அவர் அம்மா மரித்து போனாங்க, வீட்டில் போய் பார்த்த பொழுது எல்லாமே ரெட்டு ரெட்டிப்பாக இருக்குது. ஒரே ஆள் தான் இருந்தாங்க, எல்லாம் ரெண்டு ரெண்டாக இருந்துச்சு. சரி அம்மா, அதை வச்சு நீங்கள் ஏதாவது அனுபவிச்சிங்களா அப்படின்னு சொன்னால், நேற்று ஒன்று வந்தால் ஒன்று கொடுத்துருங்க, அது ஒரு ஆசீர்வாதம். கவனமாக கையால், சும்மா வச்சுருந்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான். ஷூ வச்சுருக்கீங்க, பயன்படுத்தாமல் வச்சுருக்கீங்க, 1 வருஷம் கழிச்சு போடுங்க, புது ஷூவாக இருந்தாலும் என்ன ஆயிரும், சோல் கலந்துடும். பயன்படுத்தணும், அது முக்கியமான விஷயம். எப்பவுமே சொல்லுவாங்க, ஷூ இருந்ததுன்னா அது நீங்கள் பாக்ஸில் மூடி வைக்காதீங்க, காத்தோட்டமாக இருக்கணும். ஷூ மேலே என்ன செய்யணும், வெயில் லைட்டாக படணும், காற்று படணும், எல்லா கிளைம் பட்டால் தான் அந்த ஷூ கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் நல்லா புது ஷூன்னு சொல்லி நல்லா அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா, அன்றைக்காவது கல்யாணம் வீடுன்னு சொல்லி நீங்கள் போட்டுட்டு போகிறது பாதி வழியில் பாதி கலந்துடும். அப்புறம் என்னடா நல்லதாக நடந்துட்டு இருந்தேன், ஒரு மாதிரி தண்ணி தண்ணி நடக்கிறேனேன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னது, கீழே கலந்துருக்கும். உங்களுக்கே நம்ப முடியாது. இப்படி தான் எனக்கு ஒருத்தர் ஆயிடுச்சு, நம்ப முடியல, கேவலமாக போச்சு. இது வேறு வெளியூரில் இருக்கேன், மதுரை பக்கத்தில் இருக்கேன், எப்படி செய்ய, கஷ்டப்பட்டு இப்படி இப்படி நடந்துறேன். எங்கெல்லாம் கலத்த முடியுமோ டக்குன்னு கலத்தி வச்சுட்டு, எல்லாம் பெரிய பெரிய ஊழியர்கள் இருக்கிற இடம், அப்போ பயன்படுத்தலாம் வேஸ்ட்டாக போயிடும். கத்த தந்த ஆசீர்வாதங்களே உங்களுக்கு மட்டும் தரல, மற்றவர்களுக்கு சேர்த்து தான் தந்திருக்கிறாரு. சொல்லுங்கள், அல்லேலூயா. மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது இறக்கிற கிணறு தான் என்ன செய்வாங்களா, ஆ ஊருன்னு சொல்லி உலகத்தில் சொல்கிறான். மற்றவர்களும் கொடுங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸோ இந்த 5 லெசனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தேவைகள் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம், தேவைகள் நிச்சய பரிசுகள் நிறைந்த பரீட்சை, தேவைகள் சந்திக்கப்பட பணத்தை மாத்திரம் நம்பாதிருங்கள், தேவைகள் சந்திக்கப்பட விசுவாசத்தின் கிரியை அவசியம், தேவன் தந்த ஆசீர்வாதங்களை கவனமாக கையாளுங்கள். இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படி எழுப்பி நிற்போமாக. என்னைக்கு சொல்லுங்க, என் தேவையெல்லாம் நீ சந்திப்பேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கலங்கின நேரங்களில் தேவைகள் 1000 என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டே. தேவைகள் 1000 என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டே. நிலை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதாபா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்கதாபா என் நம்பிக்கை,
என்னோடு நீருந்தே தேவைகள் ஆயிரம் என்னும் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீருந்தே தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ நீரல்லோ நீங்கதாப்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு நீங்கதாப்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணையில்லை நீங்கதாப்பா என் நம்பிக்கை நல்ல பிதாவே தேவைகள் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எவ்வளவு ஆசீர்வாதமான முடிவை ஏற்படுத்தது அப்படிங்கிறத நாங்கள் தியானிக்க கிருபை தாத்தி அப்படி நாமம் மகிமைப்பட்டது எங்கள் வாழ்க்கை நீர் மகிமைப்படுகிற தயவுக்காக நன்றி ஸ்தோத்திரம் தேவைகள் ஆசீர்வாதத்தின் ஒரு பெரிய ஆரம்பமாக எங்கள் வாழ்க்கை அது நிச்சய பரிசுகளை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிற பெரிய தயவுக்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவர் நாங்கள் விசுவாசத்தை சார்ந்து நிற்கிறோம் கிருபையை சார்ந்து நிற்கிறோம் அப்பா விசுவாசத்தின் கிரியைகளை நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட் நீ தந்த ஆசீர்வாதங்களை கவனமாய் ஒரு நாள் அலட்சியம் எங்கள் வாழ்க்கை இருக்கும் பிரைஸ் ஒரு நாள் அலட்சியம் அது மனிதராக இருக்கலாம் பிரைஸ் தி லார்ட் ஒரு உயிருள்ள பொருளாக உயிரற்றதாக இருக்கலாம் எதையுமே நாங்கள் அலட்சியமாக நினைக்கக்கூடாது நீ தந்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் ஒரு சின்ன நன்மை வந்தது அதுக்காக நீ தந்த ஆசீர்வாதம் நீ தந்த பாக்கியம் அப்படி சொல்ல கிருபை தாங்க அது சோத்திரப்பா நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கா ஆண்டவரே நீங்கள் தந்த ஒரு நல்ல ஸ்கூலுக்காக நன்றி நல்ல காலேஜுக்காக நன்றி ஆண்டவரே எதையுமே நாங்கள் அலட்சியமாக நினைக்கக்கூடாது சின்ன சபையாக இருக்கலாம் இந்த சபை இதை நாங்கள் ஆசீர்வாதமாக நினைக்கணும்ப்பா இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது எங்கள் வாழ்க்கை நீங்கள் செய்கிற காரியங்கள் அநேகருக்கு சாட்சியாக இருக்க போகிறது இதை பார்த்தே அநேகர் சபைக்குள்ளே வருவாங்க ராஜா உண்மை நாடி வருவாங்கப்பா உண்மை தேடி வருவாங்க ஆண்டு வரேன் அப்படி கிரியை செய்கிற தயவுக்க நன்றி எல்லா தேவைகளை சந்திக்க போகிற தயவுக்க நன்றி யாராவது என்ன தேவை ஒரு சரீர தேவையாக இருக்கலாம் ஆண்டு வரை சுக தேவையாக இருக்கலாம் பொருளாதார தேவையாக இருக்கலாம் ஆண்டு வரேன் படிப்பு தேவையாக இருக்கலாம் ஆண்டு வரேன் ஆவிக்குரிய தேவையாக இருக்கலாம் ஆண்டு வரேன் ஒரு விடுதலை தேவையாக இருக்கலாம் ஆண்டு வரேன் நீ கிரியை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும் நான் உங்களை குறித்து மேன்மை பாராட்டும் தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி அடுத்த சோத்திர எல்லாத்தையும் உற்சார் உறவினர்களை ஆசீர்வதி அப்படி கைன் பிராசங்களை ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் நீரே மயமைப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே எல்லாம் சேர்ந்து சத்தம் ஒரு மனமாய் சொல்வோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல பகாரங்களையும் மறவாதே ஆமே ஆம் தேவ ஜனங்களே தேவைகள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் தேவைகள் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் எஸ் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நிச்சய பரிசை அந்த பரிசு நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு தருவார் ஆமேன் ஆமேன் தேவனுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம் எங்களுடைய யூடியூப் சேனல் ஜயன் ஏஜ் சர்ச் திருநெல்வேலி எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பாஸ்டரோட ஃபோட்டோ இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படின்னு போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும்படியாக கேட்குறேன் உங்களுக்கு எல்லா இன்டிமேஷன் உங்களுக்கு கிடச்சிரும் தொடர்ந்து நீங்கள் வேறு எந்த திருச்செம்மைக்கு போகலை திருநெல்வேலியில் தான் இருப்பீங்க அப்படின்னா நீங்களோடு கூட இணைந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியும் வந்து கலந்து கொள்ளும்படியாக மிகுந்த அன்புடன் உங்களை அழைக்கிறோம் கர்த்தருடைய நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக காட் பிளெஸ் யூ காட் பிளெஸ் யூ காட் பிளெஸ் யூ